ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மொபைல் நம்பரோட எத்தனை சிம் கார்டு வந்து லிங்க் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம எப்படி ஆன்லைனில் வந்து செக் பண்ணுறது. ஒருவேளை நம்மளோட சிம் கார்டு தவிர மற்ற சிம் கார்டு ஏதாவது நம்மளோட மொபைல் நம்பரோட வந்து லிங்க் ஆயிருந்து அப்படின்னா அதை எப்படி நம்ம ஆன்லைனில் வந்து ரிப்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி தான் ஒரு லைவ் டெமோவாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமக்கில் இருக்கும் ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த வெப்சைட்டுக்கு வந்து வந்துக்கோங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் வேணா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து உங்களோட மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ணிவிட்டு ரிக்வஸ்ட் ஓடிபி வந்து கொடுத்துருங்க. நான் வந்து இப்போ என்னோட மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ணியிருக்கேன். என்டர் பண்ணிவிட்டு ரிக்வஸ்ட் ஓடிபி வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கொடுத்துட்டேன். சென்ட் ஓடிபி கொடுத்ததுமே நான் என்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஓடிபியை வந்து இதில் என்டர் பண்ணிவிட்டு வெலிடேட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து என்னோட ஓடிபி என்டர் பண்ணிவிட்டேன். என்டர் பண்ணிவிட்டு வேலிடேட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே உங்களோட மொபைல் நம்பர் வந்து எந்தெந்த சிம் கார்டோட லிங்க் ஆயிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் வந்து இதில் வந்து டிஸ்பிளே ஆயிரும். எப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு சிம் கார்டு வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் அப்படிங்கிற ஒன்று வந்து கொடுப்போம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது மாதிரி நீங்கள் எத்தனை நம்பருக்கு கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத இதில் வந்து டிஸ்பிளே ஆகும். டோட்டலாக என்னோட மொபைல் நம்பரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 சிம் கார்டு ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோட மொபைல் நம்பர், நான் இப்போ என்டர் பண்ணி இருக்கிற மொபைல் நம்பர். இது தவிர 3 மொபைல் நம்பர் வந்து லிங்க் ஆயிருக்குது. ஸோ இந்த மொபைல் நம்பரில் ஏதாவது ஒன்று உங்களோட மொபைல் நம்பர் இல்லாமல் இருந்தது அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த மொபைல் நம்பர் வந்து என்னோடது இல்லை அப்படின்னா இதை வந்து நம்ம வந்து டிக் பண்ணிக்கணும். டிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா திஸ் இஸ் நாட் மை நம்பர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து உங்களுக்கு ரிப்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டிக்கெட் நம்பர் ஒன்று ஜென்ரேட் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ரிப்போர்ட் வந்து அவங்களுக்கு சப்மிட்டட் ஆயிரும். பட் இது வந்து எந்த அளவுக்கு வந்து பாசிபிள் அப்படின்லாம் வந்து தெரியல. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஆக்ஷன் எடுப்பாங்களா அப்படிங்கிறது வந்து தெரியல. பட் உங்களோட மொபைல் நம்பரில் எத்தனை சிம் கார்டு வந்து லிங்க் ஆயிருக்கு அப்படிங்கிறத வேணால் இந்த மெத்தட் மூலமாக வந்து தெரிஞ்சிக்கலாம். நம்ம ரிப்போர்ட்டும் பண்ணிக்கலாம். பட் இதுக்கு வந்து ஆக்ஷன் எடுப்பாங்களா அப்படிங்கிறது வந்து இது வரைக்கும் தெரியல. நானும் ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி ஆக்ஷன் எடுத்து இந்த நம்பர் வந்து ரிமூவ் ஆச்சுது அப்படின்னா அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.